So next we are finding cos 282. இது ரொம்ப ஒரு எளிமையான சமம். சிலிண்டர் இருக்கு அண்ட் கியூபாய்டுக்கான செவகம். இப்ப இந்த ரெண்டினுடைய வால்யூம் வந்து ஈக்குவல். அது சிலிண்டர்ல என்ன இருக்கு? ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து தோண்டி எடுக்கிறேன். அத வந்து ஒரு டியூபாய்டு ஷேப்ல இருக்கிற மாதிரி கொட்டுறது, ஒரு கிணறு வெட்டுற மாதிரி நினைக்கிறேன். இந்த மணல் எடுத்து ஒரு டியூபாய்டு ஷேப்ல வர மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்ப ரெண்டு வால்யூமே ஈக்குவலா இருக்கும். அந்த ஹைட்டு இந்த மண் எடுத்து இங்க உள்ள கொட்டுறப்போ இதுல வரக்கூடிய அந்த ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுல எப்படிதான் வால்யூம், இதனுடைய வால்யூம் டியூபாய்டுக்கு வால்யூம் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல்லும் பி ஏற்கனவே கொடுத்துருக்கு, 20 × 14 × ஹைட் வந்து அப்படி எழுதிக்கிறோம். இதுக்கு வால்யூம் பார்த்தா சிலிண்டர்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், 22/7 × இங்க வந்து டயமீட்டர் கொடுத்துருக்கு. அப்ப ஆர் என்ன வரும்? 7. டயமீட்டர் ஈக்குவல் டு 14, தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 7. சோ 7 × 7 × டெப்த்னா ஹைட், அப்போ ஹைட் வந்து 20. சோ இது இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஹியர் ஆல்சோ யூ ஆர் ரைட்டிங் அன்னோன் ஈக்குவல் டு நோன். இதுல அன்னோன் வந்து இந்த ஹைட் கண்டுபிடிக்குது. சோ யூ ஆர் ரைட்டிங் வால்யூம் ஆஃப் டியூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ ஃபார் திஸ் யூ ஆர் ரைட்டிங் 20 × 14 × ஹெச் ஈக்குவல் டு 22/7 × 20. தேர்ஃபோர் ஹெச் ஈக்குவல் டு × 20 / 20 × 14. 7 1 × 2 × இது இது கேன்சல் ஆயிரும். இது இது கேன்சல் ஆனால் 11. So this is equal to 11 cm. Thank you.